சாப்பிட்டா பல்லெல்லாம் சொத்தவே வேணாம். அதுக்கப்புறம் வயிறு வலிக்கும். இன்னமும் பாத்தீங்கன்னா எது நமக்கு நிறைய டிவியில விளம்பரம் வருதோ, நிறைய விஷயங்கள் திரும்ப 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 நம்ம மனசுல பதிய வைக்கிறாங்களோ, அந்த விஷயங்கள் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம சப்கான்சியஸ்ல போய் உட்காந்துட்டு நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம போனோம்னா கடையில இருந்து ஏதோ ஒரு பொருள் ஏதோ டிவியில வர்றதை பார்த்து எடுத்துட்டு வந்துடும். ஆனா நாம யோசிச்சு நம்ம பகுத்தறிவை பயன்படுத்தி அதுல எப்படி வேலை செய்யுதுன்றதெல்லாம் வந்து நாம ஆராய்ச்சி பண்றதுக்கு இப்போ நம்ம நிறைய நேரம் ஒதுக்குறது இல்லை. இப்போ இதுக்கான நேரம் வந்திருக்கு. நம்ம அடுத்த தலைமுறைக்காக இதை நம்ம செஞ்சே ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு என் பையனுக்கு கொஞ்சம் வயிற்று வலி இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு என்ன பண்ணலாம், பாரம்பரிய அரிசியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, குடல் வாழை அரிசின்னு ஒரு அரிசியை பற்றி நம்ம ஆளுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் என் கண்ணில் படல, நம்ம இந்த ஃபீல்டில் தான் இருக்கிறோம், அதை பற்றிய கவனம் எனக்கு வரல. எனக்கு ஒரு பிரச்சனை, என் குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னும்போது நான் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது நிறைய பேர் அதுக்கான பதிவுகளை போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் முன்னாடியிலேருந்தே போட்டிருக்காங்க. இவ்வளோ நாள் நான் அதை கவனிக்கல. இப்போ அதை கவனிக்க ஆரம்பித்து அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்குறோம். ரொம்பவே ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதை ஒருவேளை சாப்பிடும்போதே குடலில் இருக்கிற வேண்டாத கழிவுகள் எல்லாம் வெளியெடுத்துறது ரொம்பவே நல்லா தெரியுது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம். நிறைய இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்க, இந்த எண்ணம் இருக்கிறவங்க, இந்த சிந்தனை இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒருங்கிணைஞ்சு குழுவா இப்போ ஒரு பெரிய ஒரு பக்கபலமா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்புடையவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும், நம்ம பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது, அந்த விஷயங்கள் எல்லாம் தேடி எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னார்வத்தோட தேடி எடுத்துட்டு வராங்க. வேர்க்கடலை உருண்டை, வேர்க்கடலை, நெய், நாட்டு சக்கரை, அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு செய்யறாங்க.